रामानुजदया पात्रं ज्ञान वैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथजामुनमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्यैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता इव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्व कुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। योऽन्तःप्रविश्य ममवाचमिमां प्रसूप्तां सञ्जीवयत्य किल शक्तिधरस्वधाम्ना अन्यास्तहस्तचरणश्रवणत्वकादीन् प्राणान्नमो भगवत पुरुषाय तस्मै। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्महे। विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविश्राननबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। சபாயை நம கீழே முகுந்த மாலையினுடைய 20வது ஸ்லோகம், கீழே 19வது ஸ்லோகத்தில் மந்திராசனத்தினுடைய அனுசந்தான பூர்வகமாக முகுந்தனுடைய அனுபவத்தை நாம் அனுபவிக்கலாம். முகுந்தன் விஷயமாக ஏற்படக்கூடிய அனுபவங்களை நாம் அனுபவிக்கலாம் அப்படின்னு லோகத்தாருக்கு ஆழ்வார் உபதேசம் பண்ண, லோகத்தாரும் அவருடைய ஒரு உபதேசத்தினால பகவத்பக்தியானது மேலிட்டு அவரைப் போலவே ஆஹ்லாத சீத நேத்ராம்பு புலி புலகீகிருத காத்திரவான் சதா பரகுணாவிஷ்டோ திரஷ்டவ்ய சர்வதேகிபிஹி அப்படின்னு சொல்கிறா போல, ஒரு விதமான தேக புலகாங்கிதத்தோடு எம்பெருமானை அனுபவிக்க தயாராகி நிற்க முகுந்தனுடைய சரணாமிருத பானத்தை பருகுவதற்காக அவர்கள் தயாராக நின்று கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரேயாம்சி பகுவிஜானி அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்கிறா போல, என்ன மாதிரியான விக்னங்கள் வருமோ அப்படின்னு பயந்து போய் கிடக்கிறார்கள் லோகத்தார்கள். இதே மாதிரியான முகுந்த அனுபவம் சர்வதா ஏற்படுமா, இல்லை விக்னம் ஏற்பட்டு எம்பெருமான் அனுபவத்திலிருந்து நமக்கு எம்பெருமான் அனுபவத்தில் நமக்கு தடை ஏற்பட்டு விடுமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. அதனால் ஆழ்வாரை பார்த்து லோகத்து ஜனங்கள் பிரார்த்திக்கிறார், இதே மாதிரியாக எம்பெருமான் அனுபவபூர்வகமாகவே நாங்கள்லாம் ஜீவிக்கணும், இப்படி எங்களுடைய ஜீவிதமானது சதா சம்பன்னமாக இருக்கும்படியாக ஆழ்வாரே தேவரீர் கட்டாட்சித்து அருள வேண்டும் அப்படின்னு அவள் ஆழ்வாரை பார்த்து பிரார்த்திக்க, அந்த சந்தேகம் அந்த சங்கை இதெல்லாம் ஆழ்வாருக்கே இருக்க இந்த ஸ்லோகத்தினால ஆழ்வார் லோகத்து ஜனங்களையெல்லாம் தம்மோடு சேர்த்து அவர்கள் பிரார்த்தித்த விஷயத்தை ஜனங்களோடு சேர்ந்து ஆழ்வாரும் அதே விஷயத்தை எம்பெருமானிடத்திலே பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்தில்.
விக்னம் ஏற்படாமல் இருக்க எம்பெருமானை பிரார்த்திப்பதாக இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கு. ஆழ்வாருடைய உபதேசம் லோகத்தில் பகவத் பக்தியானது பெருகிறதுக்கு உபயோகப்படுறது. மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகமானது தனக்கும் இருக்கவே எந்த பக்தியின் மேலே ஒரு சந்தேகம் ஏற்படுகிறதோ அச்சந்தேகத்தை போக்குவது எம்பெருமான் கடமை அப்படின்ற ஒரு விஷயத்தை முக்கியமாக கொண்டு இந்த ஸ்லோகத்தில் பிரார்த்திக்கிறார். எப்படி இருக்கணும் இவாளுக்கு? பகவத் சரணானுபவபரராக ஜீவிக்க வேண்டும் அப்படின்றது தான் இவாளுடைய கோரிக்கை. எம்பெருமானிடத்தில் வைக்கப்படுகிறது. இது 20வது ஸ்லோகம். பத்தேனாஞ்சலினானதேன சிரசா காத்ரை சரோமோத்கமைஹி கண்டேன ஸ்வரகத்கதேன நயனேன உத்கீர்ண பாஷ்பாம்புனா நித்யம் த்வச்சரணாரவிந்தயுகல தியானாமிருதாஸ்வாதினாம் அஸ்மாகம் சரசீருகாக்ஷ சததம் சம்பத்யதாம் ஜீவிதம் பத்தேஞ்சலினா நதேன சிரசா காத்ரை சரோமோத்கமைஹி கண்டேன ஸ்வரகோத்கதேன நயனேன உத்கீர்ண பாஷ்பாம்புனா நித்யம் த்வச்சரணாரவிந்த யுகல தியானாமிருதாஸ்வாதினாம் அஸ்மாகம் சரசி ருகாட்ச சரதம் சம்பத்யதாம் ஜீவிதம் அப்படின்னு ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்தில் ஹே சரசி ருகாட்ச, தாமரை போன்ற திருக்கண்களை உடைய ஹே கிருஷ்ணனே, பத்தேன சேர்க்கப்பட்ட அஞ்சலினா அஞ்சலி முத்திரையாலும் சரோமோத்கமைகி மயிர்கூச்சல் அடையக்கூடிய காத்ரைகி அவயவங்களோடையும் ஸ்வரகத்கதேன கண்டேன தழுதழுத்த ஸ்வரத்தோடு கூடிய கண்டத்தினாலும் உத்கீர்ண பாஷ்பாம்புனா சொருகிற கண்ணீரை உடைய நயனேன கண்ணாலும் நித்யம் எக்காலத்திலும் த்வச்சரணாரவிந்தயுகல தியானாமிருத மிருதாஸ்வாதினாம் தேவரீருடைய இரண்டு திருவடை தாமரைகளின் தியானமாகிற அமிர்தத்தை அனுபவிக்கிற அஸ்மாக்கம் அடியோங்களுக்கு ஜீவிதம் ஜீவனமானது சததம் சம்பத்தியதாம் எக்காலத்திலும் இப்படியே உண்டாக்கத்தக்கது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு பதச்சேதம். இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் எம்பெருமான் கிருஷ்ணனை பார்த்து பிரார்த்திக்கிறார்கள். எப்படின்னா, அஞ்சலி செய்யும் கைகளோடும் ஒரு வணங்கிய சிரசோடும் மயிர்கூச்சல் அறிகிற அவயவங்களோடும் பகவத் அனுபவத்தால் தழுதழுத்த கண்டஸ்வரத்தோடும் சொருகிற ஆனந்த பாஷ்பங்களை உடைய கண்களோடும் இடைவிடாமல் தேவரீருடைய திருவடிகளில் தியானமாகிற அமிர்தபானம் செய்யும் அடியோங்களுக்கு அவ் அமிர்தபானமே இடைவிடாது ஜீவனம் முழுமையும் செல்ல வேண்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரிய அர்த்தம். இப்போ விசேஷமாக வியாக்கியானத்தை பார்த்தால் பத்தேன அஞ்சலினா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. அதுக்கு எங்கடா அன்வயம்னா, தியானாமிருதாஸ்வாதினாம்னு இருக்கே அங்கே அன்வயம், அதோடு அன்வயம் இருக்கு. அதாவது பத்தேஞ்சலினா தூரான்வயம்னு இருக்க இருந்தால் கூட சரியான அன்வயம் எங்கன்னு பார்த்தா பத்தேஞ்சலினா தியானாமிருதாஸ்வாதினாம், அதோடு அன்வயம் சொல்லணும். நம்ம இப்படியே தான் இந்த ஸ்லோகம் பூர்த்தியாக சொல்லி ஆகணும். நம்ம ராமாயணத்தில் வருது, ஆயாந்தி ஆபரி துர்மிதானாயிதம்
இவ துவாம் வீக்ஷ பத்தஸ்தயா காத்தர்யாத் அரவிந்த குட்மல நிபோ முக்த பிரணாமோஞ்சலிஹி. இப்படி ஒரு ஸ்லோகம். எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் பரதனுக்கு தமையனாக அவதரித்த அந்த காவியம், நகரத்து ஜனங்களெல்லாம் இவர் காட்டுக்கு போகிறப்போ எம்பெருமானை பார்த்து ஆயிரக்கணக்கான அந்த கைகள் நன்கு மலர்ந்த தாமரைப்பூ எப்படி இருக்குமோ அது மாதிரியான ஒரு அஞ்சலியை எம்பெருமானை பார்த்து செலுத்தினார்கள் அப்படின்னு சொல்கிறார். அரவிந்த குட்மலம் போல, குட்மலம்னா மொட்டு, தாமரை மொட்டு எப்படி ஒரு முக்கோண வடிவத்தில் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு அஞ்சலி. அப்படி சேர்க்கப்பட்ட ஒரு அஞ்சலி. அப்படி இருந்தால்தான் முக்தமாயிருக்கும் அப்படின்னு சின்னாம சுவாமி சாதிக்கிறார். இப்படிப்பட்ட அஞ்சலி தான் அபராத நிவர்த்தகமாக இருக்கும். நாம் பண்ண அபராதங்களை போக்கடிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு அஞ்சலி எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கணும். அரவிந்த குட்மலமாக இருக்கணும்ன்றார். ராமாயணத்தில் ஸ்லோகம் சொன்னேன் இல்லையா, தானி அஞ்சலி சகசிராணி பிரகிருஹீதானி நாகரைஹி வியாகோஷானிவ பத்மானி ததர்ஷ பரதாகிரஜா அப்படின்னா ராமாயணத்தில். அப்படிப்பட்ட ஒரு அஞ்சலி. அந்த அஞ்சலிக்கு தக்கவாறு நாம் நடந்துக்கணும், நம்மளுடைய நடத்தையும் அப்படி இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அஞ்சலியைத்தான் பத்ம குட்மல சன்னிபத்வத்தையும் அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட அஞ்சலியை தான் பெருமாள் கண்ணெடுத்து பார்ப்பாராம். வால்மீகி பகவான் அதைத்தான் அருளி செய்கிறார். அஞ்சலிஹி பரமாமுத்ரா க்ஷிப்ரம் தேவ பிரசாதினி அப்படின்னு சொல்கிறார். விஷ்ணு தர்மத்தில் சொல்லப்படுறது அஞ்சலி அடையா, அதாவது சேஷத்துவத்தை உணர்த்தக்கூடிய அந்த அடையாளம் அஞ்சலி, கை கூப்புதல். அதுதான் பகவானை க்ஷிப்ரம் மிக விரைவில் பகவானை உகப்பிக்கிறது. தேவப்பிரசாதினி விஷ்ணு தர்மத்தில் சொல்கிறார். தேசாம் ஞானி நித்தியயுக்தா ஏகபக்தி விசிஷ்யத்தே பிரியோஹி ஞானினோத்தியர்த்தம் அகம் சச்ச மம பிரியகன்னர் கீதையில். இழந்த செல்வத்தை மீண்டும் பெற விரும்புபவன், புரிதாக செல்வத்தை விரும்பக்கூடியவன், கைவல்லத்தை விரும்பக்கூடியவன், சுரூப ஞானமுடையவன் அவன்தான் ஞானி. ஆகைய நான்கு பேருக்குள்ள எப்பவுமே என்னோட சேர்ந்து இருக்கக்கூடியவன் ஒருத்தன்தான், அவன் ஞானி தான். அப்படிப்பட்ட ஞானியாரு இந்த அஞ்சலி முத்திரையை நன்கு தெரிந்து கொண்டவன். வேற பிரயோஜனாந்தரத்தை ஆசைப்படவே இல்லை அவன். பிரயோஜனாந்தரத்தை ஆசைப்படாமல் இருக்கக்கூடியவன். பரரந்திரேஷு ஜாத்தியந்தாக பரதாரேஷு அபும்சகாக பரிவாதேஷு ஏ மூக்காக தே அதீவ தைத்தாமவன் விஷ்ணு தர்மத்தில். மற்றவாளிடத்தில் குற்றத்தை மட்டுமே பார்க்கக்கூடியவன் பிறவி குருடனாகவும், மற்ற மனைவிகளிடத்திலே ஆசையை வைக்கிறவன் நபும்சகர்களாகவும், மற்றவாளை பழி சொல் சொல்லக்கூடியவன் ஊமையாகவும் இருப்பான். தே அதீவ தைத்தாமம எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் அப்படின்றார். இது எல்லாத்தையும் மேலே சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் ஆசைப்படாதவன். பிரயோஜனாந்தரத்தை ஆசைப்படாதவன் தனக்கு அதிக பிரியனாக இருப்பான்னு சொல்கிறார். அப்படி சர்வேஸ்வரன் தானே அருளி செய்தான் நான் வியாக்கியானத்தில். அதே மாதிரி
ஸ்லோகத்துல நதேன சிரசான் இருக்கு. நமேயம் கதஞ்சன ராமாயணத்துல வருது. என்ன ரெண்டா பிளந்தா கூட எவனுக்கும் பணிய மாட்டேன்றான் ராவணன் சொல்றான். இது எனக்கு இருக்கக்கூடிய இயற்கையான குற்றம், இயற்கையை மாற்ற யாராலும் முடியாதுன்றான். த்விதா பஜ்ஜேயமபி ஏவம் ந நமேயம் கதஞ்சன, என நீ பொழந்துட்டு போ, எனக்கு கவலையே இல்லை, எப்படி வேணா இருந்துட்டு போறேன் நான். நதேன சிரசா, எம்பெருமானுக்கு அடிபணிந்தே நான் வாழ்ந்துட்டு போறேன். முன்புற்ற நிலை கழிந்து ராவணனுக்கு எம்பெருமானை பார்த்த உடனே எம்பெருமானிடத்துல ஒரு ஈடுபாடு ஏற்படுறது. எம்பெருமானை பார்ப்பது பார்க்கிற வரைக்கும் என்னென்னவோ தோணலாம், எம்பெருமானை பார்த்த பிறகு மற்ற விஷயங்கள்லாம் தோணவே தோணாது. எம்பெருமானை பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்னவோ எண்ணங்கள் தோணும், ஆனால் எம்பெருமானை பார்த்துட்டா ஒரே எண்ணம் தான். ஆழ்வார் சாதித்தா போல, ஆறாவமுதே அடியேனுடலும் நின்பால் அன்பாயே, நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே, சீரார் தென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை, ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானேன்னு. அடியேன் அப்படின்ற வார்த்தை வருது பாருங்க. அப்படி சரணார விந்தாமிருதத்தை பார்த்த உடனே வேற என்னவும் எதுவுமே தோணாது. அது பரியந்தம் தான், தலையை குனிஞ்சுண்டு பார்த்துட்டா போறோம், வேற எதுவுமே நமக்கு தோணவே தோணாது. நதேன சிரசா, வேற என்ன 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 வரும் மனசில் நமக்கு, வேற ஒன்றுமே வராது. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் நமக்கு எம்பெருமானை பார்த்த உடனே கிடைக்கிறது. சரோமோத்கமைஹி காத்திரைஹீனர், மயிர்கூச்சல் அடையக்கூடிய ஒரு காத்திரத்தை எம்பெருமானை சேவித்தால் வரும் காத்திரமானது நமக்கு ஏற்படும். அவயவங்கள்லாம் அப்படியே ஒதிரும், அதாவது குளிரில் நடுங்குறா போல ஒரு நடுக்கம் ஏற்படும். இன்றைக்கும் ஏற்படும் திருமலையில் பெருமாளை சேவிக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம். அந்த கருடன் சன்னதியில் திரும்பிட்டால் போகிறோம், கருடன் சன்னதியிலேருந்து ஒரு இடது கை பக்கம் திரும்பினால் நமக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படும் பாருங்க. அவ்வளவு ஜனங்களுக்கு நடுவில் எப்பேற்பட்ட எம்பெருமான், இன்றைக்கும் அதெல்லாம் அனுபவிக்கலாம் நம்ம. அவனை பார்த்த உடனே என்ன நமக்கு என்ன தோன்றது, உன்னுடைய ரட்சணத்துக்கு நீயே கடவன், என் தலையில் எந்த விதமான பாரத்தையும் சுமத்தாத, அத்தியந்த அசக்தனான நான் பாரத்தை சுமக்க மாட்டேன், நீ தான் சுமக்கணும்னு அவன் திருவடியில் நாம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுறோம் பாருங்க. அதுதான் ஒரு ஆனந்தம். ஸ்திரீ சுகானுபவத்தினால ஏற்படக்கூடிய ஆனந்தங்கள்லாம் காட்டிலும் ஒரு சிறந்த ஆனந்த அனுபவம் எதுன்னு கேட்டால் எம்பெருமானுடைய அந்த திருமேனியை சேவிக்கும் போது தான் ஏற்படும்ன்றார். ஸ்வரஹா கத்கதா யஸ்மின் சஹா, ஆனந்தாதிரேகத்தாலே ஸ்துதிக்க தொடங்கின கணத்தில் ஸ்வரம் தழுதழுக்கிறது அப்படின்றார் சின்னாமசுவாமி. அப்படிப்பட்ட ஒரு கண்டம் அந்த அளவுக்கு தழுதழுத்து போகிறது, வாய வார்த்தையே வரல. இதெல்லாம் எதனால் ஏற்படுறது? எம்பெருமானை பார்த்த உடனே ஏற்படுது. எப்படிப்பட்ட எம்பெருமான், அவன் எப்படி நம்ம தியானம் பண்ணுறோம்? சர்வகர்மா சர்வகாமா சர்வகந்தா சர்வரசா சர்வமிதம் அபியாத்தோ அவாக்கிய அநாதரா, எல்லாத்தையும் உடையவனவன். அப்படிப்பட்டவன் அந்த எம்பெருமானை நாம் தியானித்தாலே போருமே. அதை காட்டில் அஸ்மாக்கம் அது எப்படி ஆழ்வாருடைய உபதேசத்தை கேட்டுட்டு லோகத்தார் எல்லாருக்கும்ன்றார். அஸ்மாக்கம் அடியோங்களுக்கு ஜீவிதமானது இப்படியே போகணுன்றார். சததம் சம்பத்தியதாம், இந்த மாதிரியான ஒரு அவிச்சின்னமாக இருக்கக்கூடிய ஒரு ஜீவிதமாக ஏற்படணும். அதுவும் தாமரை கண்களால் நோக்காயினார் ஆழ்வார். அதே மாதிரி இருக்கணும், லோச்சனாபியாம் பிபன்னிவர், அதை மாதிரி ஒரு ஏற்படணும் நமக்கும்.
தஸ்ய தத்வச்சனம் சுருத்வா ராமோ வச்சனம் அப்ரவீத் வச்சசா சாந்த்வைதை சாந்த்வைதை லோச்சனாபியாம் விபன்னிவ. அப்படிப்பட்ட ஒரு எம்பெருமானை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம். அவனுடைய தாமரை கண்களை கொண்டு நம்மளை பார்க்கிறோம். பண்டை நாளாலே நின் திருவருளும் பங்கயத்தால் திருவருளும் கொண்டு நின் கோயில் சீத்து பல்படிகால் குடிகுடி வழிவந்து ஆட்சியும் தொண்டரோர் கருளி சோதிவாய் திறந்து உன் தாமரை கண்களால் நோக்காய் தென்திரை பொருணல் தன்பனை சூழ்ந்த திருப்புளிங்குடி கிடந்தானே. அப்படி தாமரை கண்களால் நம்மளை குளிர கட்டாட்சிக்கிறான் பாருங்க. அதுதான் நமக்கு வேணும், வேற எதுவும் வேண்டாம். அதுவும் இப்படியே இந்த சம்பத்தி ஜீவனத்தில் ஜீவிதத்தில் இப்படியே ஒரு சம்பத்தியானது ஏற்படணும்னு இந்த ஸ்லோகத்தினால ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். இன்னைக்கு உபன்யாசத்தை இதோட பூர்த்தி பண்ணிக்கலாம், நாளை பார்க்கலாம். தாசன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.